வணக்கம், இது உங்கள் துகில் மீடியா. நான் ஒரு டாக்டரோட ஆர்டிக்கல் படித்தேன். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்கிறத விட இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கான முக்கிய தொகுப்பு தான் இது. இது குழந்தைங்களுக்காக மட்டும் இல்லை, பெரியவங்க எல்லாருக்கான ஒரு முக்கிய தொகுப்பு இது. எஸ்பெஷலி குழந்தைங்கன்னு சொல்லலாம். என்ன, எதை பற்றின பேச்சு இது அப்படின்னா, ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரூட்ஸுன்னு சொல்கிறத விட ஃப்ரூட்ஸ் வந்து ஜூஸாக குடிக்கிறது நல்லதா கெட்டதா, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இதுக்கான இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டு ஃப்ரூட்ஸில் இருக்கிறது வந்து ஃப்ருக்டோஸ் அண்ட் சுக்ரோஸ் அப்படின்ற மாவுச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃப்ரூட்டோட இனிப்பு சுவையும் நமக்கு வந்து அதிகமாக்குது. இந்த ஃப்ரூட்டை, இந்த ஃப்ருக்டோஸோ சுக்ரோஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃப்ருக்டோஸோ சுக்ரோஸ் வந்து செரிமானம் ஆகிறது, அதாவது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம உடம்புல இருக்க லிவர் கல்லீரலால் மட்டும்தான் வந்து இந்த ஃப்ருக்டோஸையும் சுக்ரோஸையும் வந்து ஜீர்ணமாக்குறதுக்கான வேலையை வந்து இந்த நம்மளோட லிவர் தான் வந்து செய்யுது. ஸோ இந்த ஃப்ருக்டோஸை வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கல்லீரலில் வந்து அது கொழுப்பு சத்தாக மாறி கல்லீரலில் வந்து அதை சேமித்து வைக்க ஆரம்பிக்கும். ஸோ நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபேட்டி லிவர் டிசீஸ், அதாவது கல்லீரல் வீக்க நோய் அப்படிங்கிறது வந்து வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸை வந்து நம்ம ஜூஸாக அரைச்சி குடிப்போம். அந்த ஜூஸாக குடிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அது கூட சேர்த்து சுகரையும் சேர்த்துக்கிறோம். சுகர் நான் பற்றி பேசுகிறேன்னா ஒயிட் சுகர், அதாவது சீனி, அதை பற்றி அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன். ஒயிட் சுகர் நிஜமாகவே உடம்புக்கு ரொம்ப கெடுதலுங்க. நிறைய விஷயம் நிறைய வீடியோஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணிட்டு வராங்க. நாட்டு சக்கரை, வெல்லம் அந்த மாதிரிலாம் கூட மக்கள் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரூட்ஸில் ஆல்ரெடி இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும்போது திரும்பவும் இந்த சர்க்கரையும் சேர்த்து நம்ம குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் ஸ்வீட் அதிகமாக தான் நம்ம உடம்புல வந்து அது சேரும். ஜூஸ் வந்து எப்போவுமே நம்ம குடிக்கும்போது அது என்ன ஆகும்னா, ஃப்ரூட்ஸில் இருக்க ஃப்ரூட்டை வந்து நம்ம ஜூஸாக குடிக்கும் போது என்ன ஆகும்னா, ஃப்ரூட்ஸில் இருக்க நார்ச்சத்து வந்து அது இல்லாமலே போயிடும். அதாவது ஃப்ரூட்ஸே அப்போ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா, கிடையவே கிடையாதுங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது தான். ஃப்ரூட்ஸை கடித்து மென்று நம்மளோட உமிழ்நீரோட சேர்த்து சாப்பிடணும். எந்த ஒரு பொருளாரும் இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி சாப்பிடும்போது தான் நமக்கு உடம்புக்கு வந்து அதுக்கான சத்து வந்து நமக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும். டெய்லி நம்ம ரெகுலராக ஜூஸாகவே குடிக்கும்போது அது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அந்த டாக்டரோட பதிவில் நான் பார்த்தது என்ன ஒரு விஷயம்னா, பார்த்த விஷயன்றதை விட ஆச்சரியப்பட்ட விஷயம், அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 13 வயசு பையனுக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்திருக்குன்னு சொல்லி அவரோட டெஸ்டில் கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைக்கு டெய்லி ஈவினிங் வந்த உடனே ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுப்பாங்களாம். ஸோ ஃப்ரெஷ் ஜூஸ் டெய்லி குடிக்க ஆரம்பித்ததுனால அந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த டாக்டரோட பதிவில் நான் படித்தது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம விரும்பி சாப்பிட்ற ஜூஸை, அதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸை இனிமேல் நம்ம மென்னே சாப்பிடுவோம், ஜூஸாக குடிக்காமல். நிறைய பேர் டயட்ன்றது பேரில் வெறும் ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும்தாங்க எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாகவே அது உடம்புக்கு கெடுதல் தாங்க. ஸோ பார்த்து இனிமேல் சாப்பிட ஆரம்பிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துகில் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்களோட மொபைலுக்கு வரும். நான் அப்லோட் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் வீடியோஸை பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும், அது பற்றின இல்லை எந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் இன்னும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோஸ் வந்து ட்ரை பண்ணி போடுறேன். நன்றி.